அஸ்லாம் வலைக்கம். ஹாயலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் போட்டோன்னே பார்க்க முடியும். ப்ளஸ் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு அப்படியே விடுறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறதில்ல. லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும், அவங்களும் வந்து என்னோடய ரெசிபிஸ் ட்ரை பண்ணட்டும். ப்ளஸ் இன்னும் ரம்ஜான் ரெசிபிஸ் நிறைய எடுத்துருக்கேன், போடுறேன், மறக்காமல் பாருங்கள். நாங்கள் எங்கே போனோன்னா எங்கள் ஊர் டி மார்ட், ரிலையன்ஸ் மார்ட்க்கு போனோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் போனது. நான் ஓப்பன் பண்ணி ஐ திங்க் ரொம்ப மந்த் ஆகிடுச்சு, பட் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். எங்கள் அப்பா மாமா இது வரைக்கும் நீ போகல என்ன கூப்பிட்டு போனாங்க. ஸோ போனேன், சரி அப்படியே ஒரு விலாக் மாதிரி எடுக்கலான்னு எடுத்தேன். ஃபஸ்ட்டு என்ன எங்கே எது இருக்குன்னு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு க்ராசரி ஷாப் மால் இல்லை, க்ராசரி ஷாப் இப்படி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், டிமார்ட் ஓப்பன் பண்ணது. ஸோ அதனால் எல்லாமே பார்த்துட்டு நான் சீஸ் பட்டர் எல்லாம் வாங்க வந்தேன். நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு பேஸ்கெட்டை எடுத்துகிட்டு வரலன்னு. எங்கள் அப்பா இருமன் அப்பா எடுத்துகிட்டு வரேன்னு போனார். நான் சீஸ் க்யூப்ஸ் இருக்கான்னு பார்த்தேன், எங்கே இருக்குன்னு தெரியல. சரி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், என்ன ஐட்டம்ஸ் என்ன இருக்குது, எவ்வளோ ரேட்டிங்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறமா எங்கள் அப்பா பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தார். திரும்ப நான் க்யூப்ஸ் எங்கே இருக்குன்னு தான் தேடிட்டே இருந்தேன். இல்லை, சரி இருக்கிறதே எடுத்துக்கலான்னு ஸ்லைஸ் எடுத்துக்கினேன். அப்புறமா ஒரு இப்பி எடுத்துக்கினேன். சாஸ் எங்கே இருக்குன்னு பார்க்க போனேன். எங்கள் சாஸ் ஆஃபரில் இருந்துச்சு, 380 ருபீஸ்னு, ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ்னு. சரி இதே எடுத்துக்கலான்னு எடுத்துக்கினேன். அப்புறமா கெச்சப், கிசான் கெச்சப் எடுத்தேன். மயோனீஸ் எடுத்தேன். மயோனீஸில் வெஜ் இருந்துச்சு, சரி வெஜ் எடுத்துக்கலான்னு எடுத்தேன். பிஸ்கெட் சைட் வந்தால் பார்த்தா பார்லேஜ் இருந்துச்சு, பார்த்தோன்னே ஒன்று எடுத்துக்கினேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டேன்னு ஒன்று எடுத்தேன். அப்புறமா இந்த பக்கம் வந்தால் துணி இருந்துச்சு, ஜென்ஸ், லேடிஸ், ஈவன் கிட்ஸ்து எல்லாமே இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச ரேட் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஜஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு விட்டுட்டேன், எதுவுமே வாங்கலைன்னா. ஆக்சுவலி நான் கேக் பண்ணுறதுக்காக ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கினேன், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாமே வாங்கிட்டு அப்படியே பில் போட போனேன். போட போனால் தான் தெரியுது இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு தர ஒரு பேகுக்கே வந்து 14 ருபீஸ் கட்டி தான் வாங்கணுன்னு. நாங்கள் வந்து நார்மலாக ஒரு மளிகை கடையில் மளிகை சாமான் எல்லாம் வாங்கினா அவங்களே ப்ராப்பராக பேக் பண்ணி தருவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், வேஸ்ட்டாக 14 ருபீஸ் அந்த பேக் இங்கே கடைசியில் காமிக்கிற பாருங்கள் நீங்களே. இனிமேல் நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஷாப்க்கெல்லாம் ஒரு பை எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா வேஸ்ட்டாக 14 ருபீஸ் செலவு பண்ணாதீங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ். பாய்.